ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான். வெட்டினரி கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், சரியா? கண்டிப்பாக ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிங்க, சார் எனக்கு வெட்டினரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? அதாவது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீங்கள் நல்லா காத்திருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்ல கட் ஆஃப் இருக்கணும், சரியா? இந்த ரெண்டும், பொறுமை பிளஸ் வந்து கட் ஆஃப், இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெட்டினரிக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா எதுக்கு பொறுமை இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வெட்டினரி கவுன்சிலிங் தான் நமக்கு லாஸ்ட் நடக்கும். டானுவாஸ் மூலியமாக நமக்கு வந்து வெட்டினரி கவுன்சிலிங் தான் நமக்கு வந்து கடைசியாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங் தான். அதனால ரொம்ப பொறுமையாக நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நீட் கவுன்சிலிங் நடக்கும், சரியா? நீட் கவுன்சிலிங்லாம் நடந்த பின்னாலே நமக்கு வந்து வெட்டினரியே கால்ஃபர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நமக்கு என்னென்னு சொல்கிறத வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற பசங்க, மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் அக்ரி படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் காலேஜுக்கு போயிடுவாங்க. போன பின்னாடி இங்கே கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப பொறுமையாக காத்திருக்கணும். அப்போ பொறுமையாக காத்திருக்கிற மாதிரி உங்களுக்கு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காத்திருக்கலாம். விஷயம் நான் சொல்கிறது வந்து கட் ஆஃப். கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்தாலும் சரி, ஓசி, பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் அட்லீஸ்ட் 189 அண்ட் எபோவ் ஆகுது நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் வெட்டினரியை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட் தான் இருக்குது. வெறும் 600 சீட் தான் இருக்குது தமிழ்நாட்டு லெவலில், வெறும் 600 சீட் தான் இருக்குது. இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டீங்க, சரியா? சப்போஸ் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வரலாம், சரியா? விசிஐ, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, நீங்கள் வந்து நீட்டில் வந்து ஒரு 450 மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலியமாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் போய் ஜாயின் பண்ணலாம், சரியா? சார் எனக்கு வந்து நீட்லேயும் நான் மார்க் கம்மி, என்னோட ஸ்டேட் போர்டு மார்க்கும் எனக்கு கம்மியாயிடுச்சு, 12th மார்க்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேனே தெரில சார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ப்ரைவேட் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, ராஜஸ்தான் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. நார்த் இந்தியாவில் தான் நமக்கு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அந்த ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும், நம்ம அங்கே போய் படிக்கலாமா வேணாமா, அதுவும் நார்த் இந்தியாவில் போய் நம்ம படிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம பசங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் ப்ரைவேட் காலேஜஸில் எதுவும் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு வெட்டினரி தான் படிக்கணும்னு எனக்கு ஆசை. அப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு ப்ரைவேட் காலேஜில் நான் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகிருந்தால் போதும், பாஸ் பண்ண கூட அவசியம் இல்லை. நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் நீங்கள் போடலாம். அப்படி அட்மிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வெட்டினரி கவுன்சிலிங் பற்றிய டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.